மாட்டிறைச்சிக்கு தடை சட்டத்தை கொண்டு வர இந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பிரச்சனையை எழுப்பினேன். அது மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுவை மாநிலத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஏகமனதாக சட்டமன்றத்திலே தீர்மானம் போடுகிறார்கள். அதேபோல் கேரள சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போடுகிறார்கள். மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இதற்கு தீர்மானம் போடப்படுகிறது. கோவா மாநிலத்தை பொறுத்தவரையில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பாஜகவினுடைய முதலமைச்சர் தான் அங்கே இருக்கிறார். அந்த மாநிலத்திலே கூட இந்த சட்டம் சரியான சட்டம் அல்ல, பல திருத்தங்களை கொண்டு வந்து தான் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கேயும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, அதிமுகவுக்கு தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய ஓரிரு கட்சிகளும் இதை எதிர்த்து பேசி அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிறகு பதில் சொல்லுகிற முதலமைச்சர் இதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஏதோ ஒரு அறிக்கையை படித்துவிட்டு அமர்ந்து விட்டார். அதற்கு பிறகு நான் எழுந்து சட்டமன்றத்தில் இது குறித்து தீர்மானம் போடுவதற்கு கூட இந்த அரசு தயங்குகிறது, சரி ஒரு வார்த்தையாவது இதை கண்டிக்கின்ற வகையில் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையாளர்களிடத்திலும் இந்த சட்டத்தை பற்றி கேட்ட நேரத்தில் இன்னும் படிக்கவில்லை, அதை முழுமையாக படித்ததற்கு பிறகுத்தான் நான் அது குறித்து கருத்து சொல்லுவேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதேபோல் தான் சட்டமன்றத்திலும் அதை பற்றி எதுவும் பேசாமல் உட்கார்ந்து விட்டார். என எங்கேயாவது அதை எதிர்த்து ஏதாவது பேசினாரா, பேச முற்படுவாரா என்று நாங்கள் முயற்சி, நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம், எதுவும் இல்லை. ஆகவே இது பிஜேபிக்கு லாலி பாடுகிற பிஜேபி ஆட்சி எதை கொண்டு வந்தாலும் அதை அப்படியே அடிபணிந்து பிஜேபி ஆட்சியினுடைய காலில் விழுந்து மாநில சுயாட்சிக்கே குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நெருக்கடி நிலையே மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி நெருக்கடி நிலையை கொண்டு வந்தப்போ ஆட்சி போனாலும் கவலை இல்லை என்று அதை எதிர்த்த கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியின் காலிலே விழுந்து பஜனை பாடுகிற லாலி பாடுகிற ஒரு அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஒரு சாட்சியாக சான்றாக வைத்திருக்கிறார். அதாவது நாங்கள் ஏற்கனவே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்த நேரத்தில் இது குறித்து என்ன நடந்துச்சுங்கிறது அப்போயே கவர்னர்கிட்ட சொன்னோம். அதுக்கு பிறகு மனு கொடுத்துருக்குறோம், ஆனால் எந்த நடவடிக்கையும் அப்போ எடுக்கலை. இப்போ டைம்ஸ் நவுல வந்த அந்த செய்தி அடிப்படையாக வச்சு, டைம்ஸ் நவு தானே நீங்கள், டைம்ஸ் நவுல வந்த அந்த ஆதாரங்கள் அடிப்படையாக வச்சு அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று மீண்டும் கவர்னர்கிட்ட கொண்டு போய் நாங்கள் திமுக கழகம், காங்கிரஸ் கட்சி, இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக சென்று கொடுத்தோம். அது இன்றைக்கு தலைமைச் செயலாளருக்கும் சட்டமன்ற செயலாளருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. என் கவர்னர் மாளிகையில் இருந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி மக்களுடைய ஆதரவு பெற்று மக்களால் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல, குதிரை பேரத்தினுடைய ஆதரவு பெற்று குதிரை பேரத்தால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. சார், மத்திய அரசு விமர்சிக்க தமிழக அரசு தயங்குவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? வருமான வரித்துறை கேளுங்க, வருமான வரித்துறை, சிபிஐ, அமலாக்கத்துறை இதைகளெல்லாம் அடிப்படையாக வச்சுதான் பயந்து போய் அஞ்சு நடுங்கி இன்றைக்கு மத்திய அரசுடைய காலிலே இப்போது எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி காலிலே விழுந்திருக்கு. சார், குடியரசு தலைவர் வேட்பாளரா?